வீதி உலா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் 25வது நட்சத்திரம் என்கின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி இன்று நாம் பார்ப்போம். இது தமிழில் புரட்டாதி என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய வடமொழி பெயர் பூர்வ பாத்ரபதா என்று பெயர். பூர்வ என்றால் மிக பழமையானது, கடந்த காலம். பாத்ர என்றால் பத்திரம் என்று சொல்லக்கூடிய மங்களத்தை தரும் ஒரு நல்ல வார்த்தை. பதா என்பது பாதம், அதாவது பழங்காலம் தொட்டு இது குருவின் நட்சத்திரமாக இருப்பதால் மங்களத்தை தரக்கூடியது என்று பொருள்படும். பட் அதே சமயத்தில் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை சுபகாரியங்களுக்கு சேர்த்துக்கொள்வதில்லை. பரணி முப்பூரம் கேட்டை என்று ஒரு தமிழ் பாடல் ஒன்றே இருக்கிறது. இது இரண்டு தாரைகளோடு சங்கு போன்ற வடிவத்தில் இருக்கும். இதனுடைய சீன பெயர் சி என்பதாகும். இந்த நட்சத்திரத்தை உத்திரட்டாதி நட்சத்திரத்தோடு சேர்ந்து பலன் சொல்லும் வழக்கமும் உண்டு. இந்த நட்சத்திரத்தின் தேவதை அஜ ஏகபாதர் என்னும் ருத்ரன். அதாவது அஜ ஏக பாதர், ஒரு காலுடைய ஆடு என்று பொருள். ஆனால் இந்த பொருள் தவறு. அஜன் என்றால் பிறப்பில்லாதவன், எனவே பிறப்பில்லாத சுயமாக தோன்றிய முழு முதற் கடவுளாக ஒரே பாதத்தில் நிற்கும் நடராஜர் என்கிற அந்த ருத்ரனே இந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் தேவதை. பொதுவாக இதில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரம், பருமன், கைகால்கள் ஆகியவை சிறப்பான தோற்றத்தோடு உடையவர். அதே சமயத்தில் அகன்ற கொழுகொழு கண்ணங்களும் பருத்த அழகான உதடுகளும் உள்ளவன் என்று இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் பொதுவாக என்றால், இதில் பிறந்தவர் மிகவும் மானம் உள்ளவர், கோபித்து கடுத்து சிறிதும் பேசமாட்டார், செய்யும் காரியங்கள் எல்லாம் சொல்லியபடியே செய்வார். இவர் கைகள் தாமரை போன்று நளினமானவை, முத்து ரத்தினம் பொன்னாலான ஆபரணங்களை தேர்வு செய்து அணிபவர். மனதிற்கு உறுத்திடும் பொய் ஒன்றும் இவர் பேசமாட்டார் என்று இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றிய ஒரு பொதுவான கருத்து சொல்லப்படுகிறது. இவருக்கு தெய்வம் ஈஸ்வரன், பூதம் பிருத்திவி, கோத்திரம் அகஸ்தியர். இது ஒரு பிராமண வர்ணத்தைச் சேர்ந்த நட்சத்திரம். இதனுடைய யோனி புருஷா மிருகம், ஆண் சிங்கம், புல்லான் என்கின்ற பட்சி இதனுடைய பட்சி. இதனுடைய விருட்சம் தென்னை மரம். இது மனுஷ கணம். ஒருவருக்கும் மிக எளிதில் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். தெய்வ வழிபாட்டு உடையவர், மெய்வருத்தி உழைக்க வல்லவர். இதில் இந்த மந்திரத்தில்
சாரி இந்த நட்சத்திரத்தில் மந்திரோபதேசம் செய்யலாம், கிணறு வெட்டலாம், விக்கிரக பிரதிஷ்டை செய்யலாம், பிரேயர் என்று சொல்லக்கூடிய வழிபாடும் செய்யலாம். பயிர்த்தொழிலுக்கு ஏற்ற எந்திரங்கள் வாங்குவதற்கு மிகச்சிறந்த நட்சத்திரம். செங்கல் சூளையை பிரிப்பதற்கு மிக சிறந்த நட்சத்திரம். கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், கால்நடை புதிதாக வாங்கலாம் அல்லது விற்கலாம். இதில் பிரயாணம் செய்வது அவ்வளவு நல்லதல்ல. அப்படி அவசியமாக பிரயாணம் செய்ய வேண்டுமென்றால் தேன் கலந்த ஆகாரத்தை உண்டு கொண்டு கிழக்கு திக்கில் மட்டும் பயணம் செய்யலாம். பொதுவாக பூரட்டாதிக்கு ஒரு பெயர் உண்டு, தமிழில் ஒரு வாக்கு சொல்வாக்கு ஒன்று உண்டு. என்னவென்றால் பூரட்டாதி பிறவி பொன் பிறவி என்று சொல்வார்கள். அதாவது பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் வழக்கம் ஒன்று உண்டு. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முகத்திலும் மற்ற இடத்திலும் மச்சம் இருக்கும். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு பெண் ருதுவானால் முதல் 2 மாதம் அசுபம். இதற்கு தேவ பிரீதியும் சாந்தியும் செய்ய வேண்டும் என்று நமது சாஸ்திரம் சொல்கிறது. திங்கள் செவ்வாய் சனிக்கிழமைகளில் புரட்டாதி மரண யோகத்தோடு சேரக்கூடியது. அதனால் புரட்டாதி நட்சத்திரத்தில் திங்கள் செவ்வாய் சனிக்கிழமைகளில் பிறந்தவர்கள் சாந்தி பரிகாரம் கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரை பற்றி தமிழ் ஜாதகம் என்னும் நூல் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் பிறர் கூறும் கொடிய அல்லது தீமை பலன் தரும் சொற்களை பேசமாட்டான், அவன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். வழக்குகளை தீர்க்க வல்லவன், பால் நெய் இவற்றை உண்பதில் விருப்பமுள்ளவன், பெண்களுக்காக அதிகம் செலவு செய்யாதவன், ஒப்பற்ற நுண்ணிய கல்வி உடையவன், இவன் உயர்ந்த மூக்கும் உள்ளவனாக இருப்பான். யவன ஜாதகம் என்ன சொல்கிறது என்றால் மிக்க விஷனமுடையவனும் வருத்தமுடையவன், மிக்க விஜனமுடையவனும், பெண்களுக்கு கீழ்ப்படிபவனும், முட்டாள்தனம் உடையவனும், பிறரை தூஷணை செய்பவனும், அதர்மம் செய்வதில் துணிந்தவனும், வீரம் உடையவனும் ஆவான் என்று யவன ஜாதகம் சொல்கிறது. பிருஹத் ஜாதகம் என்ன சொல்கிறது என்றால் எதிலும் கவலை பயம், ஸ்திரீகளால் தங்களுக்கு ஆதிக்கமுள்ளவன், தனமுள்ளவன், நன்றாக பேசுபவன், பொருளீட்டுவதில் வல்லவன், ஆனால் யாருக்கும் தர்மம் செய்யாதவன், இப்படி பல குணங்களை உடையவன் என்று பிருஹத் ஜாதகம் சொல்கிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பற்றி வடமொழி ஸ்திரீ ஜாதகம் என்னும் நூல் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவள் பணம் மிகுந்தவள், புண்ணிய கதைகள் கேட்பதில் பிரியமுள்ளவள், பேராசை உடையவள், ஆனால் நல்லவர்களுக்கு தானம் பண்ணுவதில் பிரியமுள்ளவள், சாதுக்கள் பெரியோர்களிடம் விசுவாசம் மரியாதையும் உடையவள், அவர்களிடம் ஞானமடையும் ஆசை உடையவள், எப்படியும் இவளிடம் நிறைய தனம் குவியும் என்று இந்த வடமொழி நூலான ஸ்திரீ ஜாதகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பற்றி கூறுகிறது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் யாரிடத்திலும் அன்போ ஆசையோ இல்லாதவள், பருத்த தோள்களும் அளவுக்கு அதிகமாக பருத்த நிமிர்ந்தெழுந்த கொங்கைகள் உள்ளவள், ஊர் மக்களுக்கோ உறவினர்களுக்கோ பயப்படாதவள் என்றும் இன்னொரு நூல் கூறுகிறது. புரட்டாதி முதல் பாதத்தில் பிறந்தவன் வேதங்களை கற்றுணர்பவன், விசாலமான பரந்த முகத்தை உடையவன், தன் மனைவியிடம் அதிக இச்சை உள்ளவன், போர் செய்யும் திறமை உள்ளவன், மன ஆலோசனை ஆராய்ச்சி உள்ளவன், சுக சௌக்கியமுடையவன் என்று ஒரு நூல் கூறுகிறது. 2 பாதத்தில் பிறந்தவன்
பரமார்த்த தரிசனத்துக்குரிய மந்திரங்களை அறிந்து தேர்ந்தவன், எக்காரியத்திலும் சலிப்படையாதவன், அனைவருக்கும் கீழ்ப்படிபவன், தன் காரியத்தையும் சாமர்த்தியமாக முடித்து கொள்பவன் என்று சொல்கிறது. மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன், எந்நாளிலும் துன்பத்தை சிறிதும் அறியாதவன், நன் மார்க்கங்களை அறிந்தவன், நன் வேலைகளை செய்பவன், தன் நடத்தை உள்ளவன், நல்ல நடத்தை உள்ளவன், கௌரவத்தையே அனுபவிப்பவன், மேலும் வேதங்களை அறிந்த சாஸ்திர புலி, வெளியார் இல்லங்களில் உண்ணும் பழகும் ஆசை உள்ளவன், பித்தரோகம் உள்ளவன், நன்மையே செய்வதில் ஆர்வமுடையவன் என்று மூன்றாம் பாதத்தில் பிறந்தவரை பற்றி சொல்லப்படுகிறது. நான்காம் பாதத்தில் பிறந்தவன், இப்பூமியில் உள்ள அனைவரையும் புகழ்ந்து பேசும் நற்குணமுடையவன், தான் உரைத்த மொழி பிறழாதவன், எதை சொல்கிறானோ அதையே செய்பவன், பூரண தேஜசுடையவன், எந்நாளும் தாழ்வடையாத நட்புடையவன், சன்மார்க்கத்தை சார்ந்தவன், சௌக்கியமாக இருப்பவன், தனவந்தனம் ஆவான் என்று சொல்லப்படுகிறது. மற்ற மதங்களோடு தொடர்புடைய ஜோதிட சாஸ்திரங்களும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான பலன்களை சொல்கின்றன. நடுத்தரமான உயரம், அகன்ற கண்ணங்கள், சிவந்த உதடுகள் மற்றும் இவர்களது உருவ அமைப்பில் ஒரு விசித்திரம் என்னவென்றால், கணுக்கால் சற்று உயர்ந்தாற்போல் இருக்கும். பொதுவாக அமைதியை விரும்பும் குணமுள்ளவர்கள் எப்பொழுதாவது வெகுண்டு எழுவதும் உண்டு. முட்டாள்தனமான ஒரு டைப். இவர்கள் கொள்கை பிடிப்பு உடையவர்கள். அதனால் சின்னஞ்சிறு எதிர்ப்பு அல்லது பிரச்சனையை கூட மனதில் உழப்பிக்கொண்டு அதனால் ஏற்படும் மன எழுச்சியால் கஷ்டப்படுவார்கள். நல்ல அறுசுவை உணவை விரும்புபவர்கள். நன்றாக வயிறு புடைக்க சாப்பிடுவார்கள். ஆடை அலங்காரம் செய்து கொள்வதில் அவ்வளவாக அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். கிடைத்ததை மாட்டிக்கொண்டு கிளம்பி விடுவார்கள். பாரபட்சம் பார்க்காமல் தன் கருத்தை கூறிவிடுவார்கள். மத சம்பந்தப்பட்ட குருட்டு கொள்கைகளில் நம்பிக்கை இல்லாதவர்கள். தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதில் எப்போதும் முன்னிற்பார்கள். இருந்தாலும் கூட இவர்களுக்கு பலனாக கிடைப்பது அவர்களது வெறுப்பும் தடுப்பும் தான். இவர்கள் பொருளாதார நிலை பலவீனமாகத்தான் இருக்கும். பிறருடைய மரியாதையும் நம்பிக்கையும் எளிதாக பெற்றுவிடுவார்கள். கடவுளுக்கு பயந்த இவர்கள் மத நூல்களில் கூறப்பட்ட விதிகளின்படி சடங்குகளை செய்வார்கள். போதுமான அளவிற்கு பொருள் உள்ள பணக்காரன். தேவைக்கு மேல் பணம் சேர்க்க விரும்ப மாட்டார்கள். இருப்பது போதும் என்ற மனம் உண்டு. பொது ஜனங்களிடமிருந்து மரியாதையையும் கௌரவத்தையும் பெற மிகவும் ஆசைப்படுவார்கள். தன் கருத்துக்களை பாரபட்சமின்றி கூறிவிடுவார்கள். அதனால் ஏற்படும் சாதக பாதங்களை பற்றியும் பின் விளைவுகளை பற்றியும் அதிகமாக கவலைப்பட மாட்டார்கள். பிறவியிலேயே கெட்டிக்காரர்கள், புத்தி கூர்மை உள்ளவர்கள். அதனால் இவர்கள் எடுத்துக்கொள்ளும் எந்த வேலையிலும் அவர்களால் பிரகாசிக்க முடியும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் எதிர்பாராத லாபங்களையும் ப்ரமோஷன்களையும் பெறுவார்கள். சமூக பொருளாதாரம் இரண்டிலும் சுதந்திரமாக வாழ்க்கையை தனித்து நடத்தும் சக்தி இவர்களுக்கு உண்டு. 24 வயது முதல் 33 வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் வாழ்க்கையில் குறிப்பிடும்படியான முன்னேற்றத்தை எல்லா வகையிலும் இவர்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் இந்த கால வரையில் எப்போதாவது மனம் டென்ஷன் ஆவதை இவர்களால் தடுக்க இயலாது. 40 வயதிலிருந்து 54 வயது வரை உள்ள காலம் இவர்களுக்கு பொன்னான காலம். இவர் தன்னை நல்ல நிலையில் நிலைநிறுத்திக் கொள்வார்கள். செலவினங்கள் மிகவும் கட்டுப்பாடில் இருக்கும். இவர் வியாபாரம், வங்கி, அரசாங்க வேலை, ஆசிரியர், நடிப்பு அல்லது எழுத்தாளர், ஆராய்ச்சி, ஜோதிடர், வானசாஸ்திரம் என்னும் துறைகளில் புகுந்தால் எந்த துறையிலும் மிகவும் பிரகாசமாக வருவார்கள். அரசாங்கத்தில் இருந்தால் ரெவின்யூ கலெக்ஷன் அல்லது பணம் புழங்கும் இடங்களில் வேலையில் இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் தன் தாயின் முழு அன்பையும் பாசத்தையும் இவரால் அனுபவிக்க முடியாது. ஜோதிடத்தின்படி தன் தாயிடமிருந்து பிரிவையோ அல்லது இளம் வயதில் தாயை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையோ அடைவார்கள். ஆனால்
பிராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரே காரணத்தினாலே இவர்கள் தாயை பிரிவார்கள் என்பதை நம்மால் காண முடியவில்லை. வேலையின் நிமித்தமாக ஏற்படும் பிரிவினால் அன்பை தாயிடமிருந்து பெற முடியாது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். தாய் உத்தியோகம் பார்ப்பதால் இவன் பெரும்பாலான சமயம் அவரை பிரிந்திருக்க நேரிடும், இப்படியும் இருக்கலாம். அதனால் பண்டைய கால முனிவர்கள் எழுதியதை நாம் தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த ஜாதகர் தந்தையிடமிருந்து கருத்து வேற்றுமை இருக்கும். சிலர் தந்தையை இளம் வயதிலே இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். இவர்களுக்கு டயபிட்டிஸ், அசிடிட்டி, பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கால் பாதம், நெஞ்சில் உள்ள எலும்பு, பிருஷ்டபாகம் ஆகியவற்றில் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். பெண்களை பொறுத்தவரை நேர்மையும் உண்மையும் மிக முக்கியமான குணங்களாக இவர்களுக்கு இருக்கும். தலையே போனாலும் தன்னுடைய நேர்வழி பாதையை இவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள், அதுவே கொள்கையாக இருக்கும். இவர் எல்லா விஷயங்களிலும் வெற்றிகரமாக செயல்படக்கூடியவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்கிற ஒரு ஆப்டிமிசம் என்கிற ஒரு கொள்கையை உடையவர்களாக இருப்பார். இவர்கள் கல்வி, விஞ்ஞானம் அல்லது டெக்னிக்கல் துறையில் சிறந்து விளங்க முடியும். கணவனிடம் அதிக ஒட்டுதலும் அன்பும் கொண்டவள். நன்மக்களை பெற்றெடுப்பாள். குடும்ப நிர்வாகத்தில் திறமை உள்ளவள். தன்னுடைய மக்களிடமிருந்து அதிக நன்மையை பெறுவாள். ரோஹிணி நட்சத்திர பையனை மணந்து கொண்டாள். குழந்தைகள் எண்ணிக்கை அதிகம் இருக்கும். குறைந்த இரத்த அழுத்தம், வீங்கிய கணுக்கால், எபிலப்சி, படபடப்பு, காலில் எப்பொழுதும் வேர்வை, உப்பிய கல்லீரல் போன்ற வியாதிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இதுதான் புரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நாம் சொல்ல விரும்பியது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.